இப்போ இந்த கதை என்ன அப்படின்னா, நவீன் வந்து ஹீரோவாக என்ட்ரி ஆகிறாரு. ஏற்கனவே பல சீரியலில் வந்து இவர் நடிச்சிருக்காரு. தமிழும் சொரசையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சீரியலில் இவர் வந்து நடிச்சிருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பணக்கார பொண்ணு ஏழை பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க. கண்மணி அவங்க ரெண்டு பேர் கூட ஆழமான ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தவொடனே கண்மணி ஆசைப்படுறாங்க. ஆனால் இவர் வெண்ணிலா மேலே ஆசைப்படுறாரு. இப்போ ரெண்டு பேருக்குள்ள வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்பு வந்து ஆழமான நட்பு இவரால் வந்து உடைய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இருந்தாலும் சரி, இதை வித்தியாச முறையில் வந்து கொண்டு போனால் நடக்கும். ஆனால் இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டு ஆசைப்பட்டு அந்த நாடகத்தை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப அருமையான ஒரு சீரியல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பார்த்த அப்படியே டிஆர்பி வரல அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 எபிசோடு இப்போ தான் தாண்டியிருக்கு. 4 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த சீரியலை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவு இருக்கையிலே குறைஞ்ச டிஆர்பி ரேட்டில் உள்ளது என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்புறம் 6 மணிக்கு வந்து போடுறாங்க. இப்போ பனிவிழு மலவனம் இந்த ரெண்டு தான் வந்து இருக்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா குறைவான டிஆர்பி இருக்குது. அதனால் ரெண்டு சீரியல் முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. அதனால் இப்போ இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறாங்க. அதான் இப்போ வந்து கல்யாணம் வந்து நடக்கும்போது அடுத்த வாரத்தோடு இந்த சீரியல் வந்து முடிக்க போகிறாங்க. அதனால் இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரத்துலேயே அந்த சீரியல் முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த அதிர்ச்சி அடைகிறாங்க. இருந்தாலும் சரி, டிஆர்பி ரேட்டு இல்லை அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது, முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவிலேருந்து வந்து முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து முடிச்சு புது சீரியல் வந்து புறமும் வந்து போட்டாச்சு. அடுத்த வாரம் வந்து முடியலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாவோட கல்யாணம் வந்து நின்று போயிடுச்சு. எல்லாருக்குமே அது தெரியும். அர்ஜுன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து நடக்கும்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணித்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு. அதில் என்ன அப்படின்னா அவரும் அவர் மனைவி ஆர்த்தி கூட வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக வெளிநாட்டில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு எடுத்த மாதிரி. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சாரியில் தான் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் போன மாதம் தான் அவங்களுக்கு 3வது குழந்தை வந்து பிறந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை வந்து முதல் 2 குழந்தையும் ஆண் பெண் குழந்தை. இப்போ 3வதாக வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தன் மனைவி கூட சந்தோஷமாக வந்து அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நிறைய வந்து தோழிகள் வந்து அவர் சந்திச்சிருக்காரு. அப்போலாம் வந்து இந்த சினிமா துறையை வேண்டாம் அப்படின்னு விடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் மனைவி ஆர்த்தி தான் வந்து அப்படியெல்லாம் நீங்கள் மனசை வந்து தளரக்கூடாது, வெற்றி தோல்வி வந்து சகஜம்தான், நீங்கள் இங்கே துறையில் சாதிப்பீங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க சொல்லி கூடவே இருந்து பந்தி அவரை ஊக்கப்படுத்தி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த நடிகராக வந்து வர்றார் அப்படின்னா அந்த மனைவியோட பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுபடியே வந்து பார்த்திங்கன்னா மனைவியோட பங்கு எல்லாருக்குமே ரொம்ப அவசியம் இப்படின்னு வந்து மனைவியை புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு. இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாருமே கியூட்டு அழகாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.